ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அனுபம் ரசாயன நிறுவனத்தோட ஐபிஓ பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் என்ன தயாரிக்கிறாங்க, அதை எங்கே தயாரிக்கிறாங்க, யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, ரெவன்யூ என்ன, எவ்வளோ செலவுகள் இருக்குது, நெட் இன்கம் என்ன, சில ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸ், பிபி, பிஇ, ஆர்ஓஇ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவேஷன் பார்க்கலாம். குறிப்பாக கடன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஐபிஓ எதுக்காக வராங்க அப்படிங்கிற தகவலில் பார்க்கலாம். அதுக்கடுத்தது ஐபிஓ எப்போ வரப்போகுது, கிரே மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அனுபம் ரசாயனம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நிறுவனம். ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நமக்கு தேவையான கெமிக்கலை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம். வழக்கமான கெமிக்கல் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மூலக்கூறு வச்சுருப்பாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு தேவையான மூலக்கூறுகளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் மூலமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த குறிப்பிட்ட வகை அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளை பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறதே பார்க்கலாம். இதே குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், 1984 ஆரம்பிக்கப்பட்டது. லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம். அதில் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோ கெமிக்கல்ங்கிறாங்க. அதாவது ஒரு உர நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த உர நிறுவனத்துக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கலை தயாரித்து கொடுப்பாங்க. இவங்க உரம் தயாரிக்க மாட்டாங்க, பட் அந்த உரத்துக்கு தேவையான சில மூலக்கூறுகளை மட்டும் தயாரித்து கொடுப்பாங்க. ஏற்கனவே ஐபிஓவில் பார்த்தோம் இல்லையா, ஒரு செடியோட வளர்ச்சிக்கு நம்ம பார்க்கலாம், பூச்சி, களைக்கொல்லி அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான ஸ்பெஷலைஸ் கெமிக்கல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்தது பர்சனல் கேர் தயாரிக்கிறாங்க. அதாவது ஸ்கின் லோஷன்ஸு அது மாதிரி ரிலேட்டட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் வந்து தயாரித்து சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸுக்கு, ஸோ மருந்து துறைக்கு சார்ந்த சில மெடிசனுக்கு தேவையான கெமிக்கல்ஸும் உற்பத்தி பண்ணி அவங்க உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்து அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று தயாரிக்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நிறமிகள். அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க, அங்கே கார் நிறையா இருக்கும், நிறைய கலரில் இருக்கும், பட் உங்களுக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட கலர் கிடைக்காது, உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட அந்த இன்டீரியர் கிடைக்காது இல்லையா. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் பண்ண நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கலர் இன்டீரியர் கிடைக்கும். அதுபோல தான் அவர்கள் ஒரு நிறுவனம் வந்து இவங்களை அணுகி எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நிறத்தில் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிறத்துக்கு தகுந்தமான கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சி அதை அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஜிங். டைஜிங் ஆல்மோஸ்ட் சேம் ரிலேட்டட் தான், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த சாயத்துக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட நிறத்தையும் குறிப்பிட்ட அந்த நிறுவனம் என்ன கேட்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட கலரில் வந்து தயாரித்து கொடுக்கறது வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாலிமர் அடிட்டிவ், சில அடர்த்தித்தன்மையை கூட்டுறதுக்கும் இவங்க சில கெமிக்கல்ஸும் தயாரித்து இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சப்ளை பண்ணி தங்களுடைய வருவாயை பெருக்கிட்டிருக்காங்க. இந்த வகை கெமிக்கலை குஜராத்தில் இருக்கக்கூடிய தங்களை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சி அதை 6 வெவ்வேறு வகையான மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலமாக தயாரித்து சப்ளை பண்ணுறாங்க. இவங்க ஐபிஓ வரக்கூடிய முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா கடன்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கடனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபிஓ மூலமாக திரட்டக்கூடிய நிதியின் மூலமாக அடைக்கணும் அப்படிங்கிற வராங்க. வழக்கமாக நம்ம பார்த்துட்டே வருவோம் இல்லையா, ஷேர் ஹோல்டர் தங்களை பங்களை விற்பாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர் எந்த ஒரு சிங்கிள் ஷேர்ஸை கூட அவங்க விற்கல, முழுக்க முழுக்க புதிய வெளியீடுகள் மூலமாக நிதியை 860 கோடி நிதி திட்டுறாங்க. அதுக்கு சமமாக வந்து கடன்களும் இருக்குது. இப்போ நம்ம ரெவன்யூ பார்க்கலாம், பின்பு இந்த கடனை பார்க்கலாம். அனுபம் ரசாயனம் ஒரு பங்கின் 555 ரூபாயாக இருக்குது. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் சார் 8.62 கோடியாக இதில் நம்ம ரெண்டு கணக்கீடு பண்ண போகிறோம். ஏன்னா இது புதிய வெளியீடு அப்படிங்கிறதுனால அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தும் பின்பு நம்ம கணக்கிட போகிறோம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேர்த்தும் கணக்கிட்டு அதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்திங்க 4784 கோடியாக இருக்குது. 2017 2020-21 மூணு காலாண்டுகளுக்கான ரிசல்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ 2017 283 கோடி அவங்களுடைய வருவாய் ஈட்டியிருக்காங்க. 2020 528 கோடின்னு இருக்குது. இந்த 2021 பார்த்தீங்கன்னா 539 கோடி. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருது. அந்த ஐபிஓ வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீப ஆண்டுகளோட இந்த கோவிட் டைமில் கூடயும் இவங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தெரியும். நான் எப்பயும் சொல்கிறது தான், 5 ஆண்டுகள் டபுள் த ரெவன்யூ, டபுள் த நெட் இன்கம் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையிலும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலும் நெருக்கமாக தான் இருக்காங்க. ரெவன்யூ ஏற்கனவே சொல்லுதான் 539 கோடின்னு இருக்குது. இந்த ரெவன்யூ ஸ்பிளிட்டப் பார்க்கலாம், எந்த வகை ரெவன்யூல வந்து உங்களுக்கு அதிகமாக ரெவன்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2020 டிசம்பருக்கான வருவாய் பார்த்திங்கன்னா 539 கோடி. இதில் பிரதானமான வருவாய் பார்த்திங்க அப்படின்னா 330 கோடி வந்து எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கமாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் 204 கோடி. அதுக்கப்புறம் SEZ்கள், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் எக்கனாமிக் ஜோன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் 3.7 இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 496 கோடி அப்படின்னு இருக்குது. இல்லை பிரதானமான எக்ஸ்பென்ஸ் பார்த்தோன்னா 313 கோடி வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சூம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ரா மெட்டீரியல் கன்சூம் பண்ணி வேறு பொருட்களை மாற்றினால கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதற்கு அடுத்தது நம்ம ஏன் இதை நான் கவனமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 49.62 கோடி செலவுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் காஸ்ட். ஏற்கனவே சொன்னால் கடன்கள் ரொம்ப பெருசாக இருக்கனால
ஒரு வருஷத்துக்கு 49 கிட்டத்தட்ட 50 கோடி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டாகவே பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். 23 வெவ்வேறு வகையான லோனும் பல வங்கிகளில் இவங்க குறுகியகால நீண்டகால கடன்கள் வாங்கியிருக்காங்க. மொத்த கடன்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 758 கோடி கடன்கள். இதில் தச்சமே இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 563 கோடி. ஸோ இப்போ திரட்டக்கூடிய அந்த 760 கோடியில் வந்து இதை முழுக்கமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கடனை தான் அடைக்கப்படாங்க. ரிமைனிங் ஃபண்ட்ஸ் மட்டும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்த போகிறாங்க. இப்போ திரும்பி அந்த ஃபைனான்ஸ் காஸ்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 40.93 கோடி பார்த்தா இன்ட்ரெஸ்ட்காக செலவு செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு ஃபிகர்ஸ் இருக்குது பார்த்திங்க, அப்ளிகேபிள் லாஸ் ஆன் ஃபாரின் கரன்சின்னு இருக்குது. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சில எதிர்பாராத செலவுகள் 4.49 கோடின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி செலவாயிருக்குது. என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ நம்ம செகண்ட் சேனலில் நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்போர்ட் சார்ந்த நிறுவனங்களுக்கு எப்படி வந்து கரன்சி மூலமாக லாஸு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது நான் அதில் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ திருப்பி நம்ம வேல்யூவேஷன் உள்ள போகலாம். ஸோ செலவில் கழிக்கிறோம், டேக்ஸை கழிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வருவாய் 35 கோடியாக இருக்குது. 2020 53 கோடின்ட்டுருக்கு. இந்த 2021 48 கோடின்ட்டுருக்கு. ஓரளவுக்கு பெட்டரான இன்கம் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் ரெவன்யூ விட நெட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நான் கவனத்தில் எடுக்கிறேன். புக் வேல்யூ 96 ரூபாய், ROE 6.43 இருக்கு. 15க்கு மேலே இருக்குது நல்லதுன்னு சொல்லுவோம், பட் 6.43 கொஞ்சம் கம்மி தான். EPS 6 ரூபாய், PE தான் ரொம்பவே மோசம். 90 ரூபாய் அப்படிங்கிற PE மகா மோசமாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவர்களே பிஇ டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் பிஇ எந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னா பிஐ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நிறுவனம் 65.72 PE ஆகும். குறைந்தபட்சம் பிஇ பார்த்தோம் அப்படின்னா SRF அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 30.58 இருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 42.81 இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட பிஇ தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பிபிஐ பொறுத்த வரைக்கும் 2க்கு கீழே இருக்கிறது ரொம்பவே நல்லது, பட் 5.8 இருக்கு ரொம்பவே ஜாஸ்தின்னு நம்ம பார்க்குறோம். டிஏ பொறுத்த வரைக்கும் 0.85 இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇ கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது, டெர்மினல் வேல்யூ இருக்குது, வேக் கண்டுபிடிச்சோம், டோட்டல் கேஷ் ஃப்ளோ, ஸோ லயபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அசட் சைடில் நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், அசட்டில் பொறுத்தவரைக்கும் அவங்கள்ட்ட பெரிய ஃபிகர்ஸ் இல்லை, அதாவது எந்த முதலீடுகளும் அவங்க எதுவுமே பெருசாக செய்யாதனால நெகட்டிவில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் பார்த்தோன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸால் இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஒரு பங்குக்கு 49 ரூபாய் நெகட்டிவில் வருது. இப்போ நம்ம சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் மாத்திரம், இந்த புதிய வெளியீடுகள்னா 760 கோடி திரட்டுறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதன் அசட் சைடில் 760 அப்படின்னு நான் மாற்றிட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படி மாற்றினா ஒரு பங்குக்கு வந்து 39 ரூபான்னு வருது. இன்னொரு மாற்றத்தையும் நம்ம சேர்த்து செய்யணும், என்னென்னா இந்த புதிய வெளியீடுகளுமா வெளியிடக்கூடிய பங்குகள் 1.36 கோடி. ஸோ நம்ம அதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஏற்கனவே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8.62 இருக்கு. அதோட 1.36 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 9.98 கோடி பங்குகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பங்கின் விலை என்னவாக இருக்குது அப்படின்னா 34 அப்படின்னு வருது. இப்போ நம்ம பியர் கம்பாரிசனுக்கு போகலாம். பியர் கம்பாரிசன் நம்ம 4 நிறுவனத்தை வந்து இதே சேம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தான் கம்பேர் பண்ணுறோம். அதில் 52 வீக் ஹை லோ ஃபேஸ் வேல்யூ எது நல்லாயிருக்கு, இபிஎஸ் பிஇ பிபி ஆர்ஓஇ குறிப்பாக மார்க்கெட் கேபிட்டல் எது பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ பொறுத்தவரைக்கும் அனுப்பமுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாயின்னு இருக்குது. பட் பிஇ இண்டஸ்ட்ரியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ரூபாயின்னு இருக்குது. அதே நேரத்தில் ஆஸ்டாக் லைஃப் அண்ட் SRFக்கும் 10 ரூபாய் தான் ஃபேஸ் வேல்யூ. பிஏ பொறுத்தவரைக்கும் எது மோசமாக இருக்குது அப்படின்னா அனுபவமுக்கு 104. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 90ன்னு பார்த்தோம். புதிய வெளியீடு பங்குகளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 104 அப்படின்னு வருது. இதுதான் ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் ஹேஷ்டாக் லைஃபருடைய பிஇ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் டூ புக்கை பொறுத்த வரைக்கும் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா SRFோட ப்ரைஸ் டூ புக் இருக்கிறதுல இது பெட்டராக இருக்குது. மோசமாக இருக்கிறது பார்த்தோம் நவீனுடைய பிபி இப்போ வந்து 8.92 இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியில் எது மோசம்னு பார்த்தோம்னா இந்த அனுப்பமோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 6 இருக்கு. பெட்டராக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த நவீன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பிஇட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 34,757 கோடி. அதே நேரத்தில் SRFோடைய மார்க்கெட் கேபிட்டல் 33,541. ரொம்ப சின்ன கேபிட்டல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2055 கோடியான ஆக்ஸ்பெக்ட் லைஃப். புதிய வெளியீடுக்கு அப்புறம் இது சந்தை மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 5,538 இருக்குது. இப்போ நம்ம ஐபிஓ எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஐபிஓ நாளைக்கு 12 மார்ச் வருது. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இடையில சனி ஞாயிறு வரனால உங்களுக்கு கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. புக் பில்டிங் தான் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 555 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டை பொறுத்தவரைக்கும் 27 ஷேர்ஸ் நீங்கள் மினிமம் பிட் பண்ணணும். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சிலையும் பண்ணுறாங்க.
இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 760 கோடி வந்து திரட்டுறாங்க. முழுக்க முழுக்க வந்து புதிய வெளியீடுகள். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 19 அலாட்மெண்ட் தெரியும். ரீஃபண்ட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 22 மார்ச். உங்கள் டிமேட்டில் அது கிரெடிட் ஆகிறது 23 மார்ச். ஐபிஓ லிஸ்டிங் பார்த்தோன்னா 24 மார்ச். மினிமம் ஒரு லாட் அப்படின்னா 27 ஷேர்னா 14,985 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். அதிகபட்சம் ரீட்டெயிலில் 13 லாட் வந்து 194,805. வழக்கமான ரேஷியோலாம் பண்ணியிருக்காங்க. கியூஐபிக்கும் 50, என்ஐக்கு வந்து 15, நம்ம ரீட்டெயிலுக்கு 35% அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப முக்கியமான கிரே மார்க்கெட்டில் என்னவா ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். கிரே மார்க்கெட்டில் 555 ரூபா ஷேர் இருக்குது, 260 ரூபா கிட்ட 50% வேல்யூவேஷனுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உண்மையாலுமே இது நல்ல வேல்யூன்னு பார்க்கலாம். ஒரு 40-50% வந்து கண்டினியூ ஆனாலே கண்டிப்பாக நமக்கு நல்ல லிஸ்டிங் கைன் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. பட் நான் வழக்கமாக என்ன சொல்லுவேன்னா, முதல் 2.5 நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரே மார்க்கெட்டில் இந்த ப்ரீமியம் இதுவே கண்டினியூ ஆகுது இல்லை ரெடியூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெடியூஸ் ஆனால் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக இந்த ஐபிஓ நம்ம பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயிலை வந்து நான் கரெக்டாக அந்த ஐபிஓ முடியும் போது அன்றைக்கி நான் மதியானம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். குரூப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.